இப்ப எங்க நிக்கிறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சொன்னா கோவா ஏர்போர்ட்ல பேக் எடுத்தாச்சு. நிறைய பேர் வெள்ள உடுப்போட வாங்கையா வாங்கையா எங்கள்கிட்ட வாங்கையா அப்படின்ற மாதிரி நிக்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புலங்கவும் இல்லை, பைத்தியம் பிடிச்சேன் கிடந்து. என்னடா இது, செட்டி யோகாதேன்ற மாதிரி. என்ன சொல்கிறது, கவிதாசுக்கு ஏதோ கிளிக்கிறாங்க கிளிக்கிறாங்க, எனக்கு ஒன்றுமே விளங்குதே இல்லை. ஸோ இப்போ வந்து கோவா ஏர்போர்ட்லேருந்து ஒரு அழகான காரில் வந்துட்டு, ஏசி காரில் வந்துட்டு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒன்று மட்டும் வடிவாக தெரியுது, போயக்குள்ளே வந்துட்டு காய்ச்ச டைம் இல்லாத போப்பான் போல இருக்கணு மட்டும். அபி ஆப்கா ஜோ உதர் கே ரூம் சஸ்தா மே, ஆ ரூம் சஸ்தா மே டு கித்னா மே. அந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி உண்டு, சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க நான் பார்த்துருக்கேன். நீ பாட்டுக்கு என்னமோ காய்ச்சி கொண்டே போகிறேன். கொஞ்சம் எங்கடைய மக்களுக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும் இல்லை சில விஷயத்தை. இவோட கொஞ்சம் பெம்பிளா கேடாப்பா, பாக்கே பயமாட பேயா வரேன். அதுதான் இங்கிலீஷ் எங்க இவங்க வைக்கிறது, வேற 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 கோயிங்கன்றா ஐயம் ஃபைனன்றா. அப்புறம் என்ன இந்த காய்க்குது இங்கிலீஷ் பிரச்சனைக்கு ஹிந்தியில என்னடா முஷ்கில். ஆ முஷ்கில் முஷ்கிலா? ஆ நீ இப்போ முஷ்கிலண்டா உனக்கு அப்புறம் ஏதோ சிக்கலாக வந்து சும்மா கேட்டான். இந்த வேறு பொருள் வேணிக்கு சரியா கொண்டை பக்கத்து கதவை திறந்தா சரி படம் முடிஞ்சு. என்ன கொஞ்சம் போட்டிருக்கான் அங்கங்க வெறி போல அடகு எல்லாருக்கும் அடிச்சு தெரியறானா? அது அப்படியே ஒரு கை ஆடி தான் போவார். அந்த பழக்கமும் இல்லை ஆளு, கொஞ்சம் சிக்கல் கிடக்கு தான் போல அடகு. அனைவருக்கும் வணக்கம், நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவா ஏர்போர்ட்டில். ஸோ நேற்றைய தினம் வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு வந்த மாதிரி வந்த வீடியோவை முடிச்சிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவாவில் வந்துட்டு நாங்கள் கெஸ்ட் வந்து புக் பண்ணால் தான் வந்தாங்களேன்னு சொன்னால் தெரியாது, எங்கே எப்படி புக் பண்ணணும்னு சொல்லி ஆன்லைனில் பார்த்துருந்தா புக் பண்ணிக்கலாம், இருந்தாலும் வந்து கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் ஒன்று எடுக்கணும் அப்படின்றக்காண்டி வந்துட்டு புக் பண்ணாமல் வந்த நாங்கள். உண்மையிலேயே வந்துட்டு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ் என்ற வார்த்தையை வந்து இங்கே ஒரு இடமே கதைக்கிற மாதிரி கேட்கையில் தெரியும் தானே, இது வந்து வேறு மொழி, முக்கியமாக வந்து ஹிந்தி கதைக்கிறாங்க. அப்புறம் வந்து கோவாவுக்குமே வந்து ஒரு வித்தியாசமான லாங்குவேஜ் ஒன்று இருக்குமென்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நான் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், இங்கேருந்து எங்கேயாச்சும் ஒரு கெஸ்ட்டுக்கு வந்துட்டு போக போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் டாக்ஸியில் தான் போகணும், இங்கே வந்துட்டு ட்ரிவியல் அந்த மாதிரி ஒன்றையுமே காணக்கூடிய மாதிரிக்கு இல்லை. என்ன சொல்கிறது, ஒரு வித்தியாசமான அனுபவம். ஏ அங்கிட்ட ஆ ஃபைவ் மீட்டா ஓகே ஓகே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேருந்து இப்போ வெளுக்கிட போகிறோம், ட்ரிவியல் ஒன்றும் இல்லை, டாக்ஸி எடுத்து தான் போகணும். ஆக்களையெல்லாம் பார்த்தா பெரிய பெரிய தாடியோட பெரிய மலை ஒழுங்கி மாதிரி நிற்கிறாங்க, என்னென்ன மொழி கதைக்கிறாங்கன்னு தெரியலை. நான் தனியாக வந்திருந்தால் உண்மையிலே வந்து கஷ்டமாக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ கவிதாசன் நிற்கிறபடியா, கவிதாசுக்கு வந்து ஹிந்தி தெரியும். ஸோ வந்து கொஞ்சம் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த ஒரு வீடியோ ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் ஒரு விதம். ஸோ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னே எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக அப்போ தான் வந்து எங்களுக்கு ஒரு வகை சப்போர்ட்டாக இருக்கும் வந்துட்டு இன்னும் இன்னும் வீடியோஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்துலேருந்து எங்களோடய பயணத்தை வந்துட்டு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ வந்து கொஞ்சம் கதைச்சு பார்க்கலாம், எங்கே வந்துட்டு கெஸ்ட் இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பேரோட வந்து கதைச்சு பார்த்தா தான் வந்து தெரியும் என்ன மாதிரி ரேட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. காசு வந்து ஓரளவு இருக்குது, நாங்கள் வந்துட்டு மாற்றையில் கொண்டு வந்த காசு இருக்குது, தேவைப்பட்டால் வந்துட்டு பிறகு மாற்றலாம். ஸோ பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த தெரியுது பாருங்கள், வந்து ஏர்போர்ட் இந்தியா கொடி வந்து பறக்குது. என்ன சொல்கிறது, இங்கே வந்து ஒரு திருவியலுமே இல்லை, மெயினாக வந்துட்டு டாக்ஸி தான் வந்து ஓடி தெரியுது. ஸோ அந்த சைட் பார்த்திங்கன்னு சொன்னால் நிறைய நிறைய டாக்ஸி டிரைவர்ஸ் மாதிரி நிற்கணும். விளக்கிடுவோம் என்ன கவிதாஸ், யா அதில் வந்து பேக் வைக்கணும் அப்படின்னு சொல்ல இருந்தாங்க எடுக்க சொல்லி உடனே. என்ன சொல்கிறது, இந்த கோவாண்ட கிளைமேட் வந்து சூப்பராக இருக்குது, ஆனால் என்னென்னா அந்த ஒரு காற்றடிக்கிற மாதிரியே தெரியலை, காற்றே அடிக்கலையா அப்படின்னு சொல்லலாம். ஓகே இப்போ வந்து பேக் எடுத்தாச்சு, நிறைய பேர் வெள்ள உடுப்போட வாங்கையா வாங்கையா எங்கள்கிட்ட வாங்கையா அப்படின்ற மாதிரி நிற்கிறாங்க. என்ன சொல்கிறது, அந்த பக்கம் போயிட்டு கதைச்சு பார்ப்போம் என்ன.
யாரை பார்த்தாலும் நின்றுட்டு வாண்டு கூப்பிட்ற மாதிரி தான் கிடக்கு. இந்த ஸோ வந்து இந்த ஒரு வீடியோவில் நான் நிறைய கதைக்கிறேன்றதை விட கவிதாஸ் தான் கதைக்க போகிறார். ஏன்னு சொன்னால் அவருக்கு தான் வந்து ஹிந்தி தெரியும். அங்கே தேமா ஏமாத்துக்காராக இருப்பாங்களே இங்கே, அங்கே தேமா ஏமாத்துக்காராக அம்மாட்ட சரி யாரோட அங்கே போகணுன் தெரியல. சாமி கித்னா கித்னா கிலோமீட்டரு? 10 கிலோமீட்டரு. ஆப்கா டாக்ஸி கா கித்னா தே உதர் ஜானே கிலே பைசா பைசா கித்னா லக் கவுண்டர் ஹை லோ கேமரா ஃபோன் பண்ணுங்க கவுண்டர் மே புக் கர்னே கே கவுண்டர் மே புக் கர் அச்சா 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 உதர் ஹை ஹமார் கா ஏர்போர்ட் ஹை யஹான் பே சப் டாக்ஸி அவேலேபல் ஹை கவுண்டர் பே சப் டாக்ஸி மில்தா ஹை அச்சா அச்சா வஹான் பே சப் புதிர் சாஹியே உதர் டாக்ஸி மிலேகா ஆப்கோ அங்க கவுண்டர் ல போய் புக் பண்ணா இங்க வந்து டாக்ஸி கிடைக்குமா? கவுண்டர் ல அங்க ஒரு கவுண்டர் இருக்கா டாக்ஸி காண்டு அங்க புக் பண்ணனும்மா? புக் பண்ணா என்னது டாக்ஸி டாக்ஸில போறதுக்கு? ஏய் சும்மா போயில. இல்ல இல்ல அங்க புக் பண்ணி தான் வரணுமா? ஓகே கோவா ஏர்போர்ட்ல இருந்து எங்கட பயணம் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டது. என்ன சொல்றது வந்து நாங்கள் அந்த ஏர்போர்ட்டு கிட்ட வந்து அவங்களோட அந்த அதாவது வந்து அந்த என்ன சொல்றது காருக்கு தமிழும் பெறது இல்லை அவங்களுக்கிட்ட போயிட்டு நின்று கதைக்கிறப்போ வந்து இதை ஒன் பண்ணி வச்சிருந்தோம். அப்போ வந்து கத்தினாங்க எல்லாரும் சேர்ந்து நிப்பாட்டு நிப்பாட்டு விட்டான் அழி என்று சும்மா எனக்கு ஒன்றும் புலங்கவும் இல்லை பைத்தியம் பிடிச்சேன் கிடந்து என்னடா இது சட்டியோ கதையன்ற மாதிரி. பிறகு என்ன சொல்கிறது கவிதாசுக்கு ஏதோ கிளிக்கிறாங்க கிளிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புலங்குதே இல்லை. அவங்க சொன்னு சொன்னால் அங்கே வந்து முதல் வீடியோ யாரும் எடுத்து போட்டு அவங்க டெக்ஸ்டுக்கு காய்ச்சி போட்ட இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு இது அடிச்சிருக்காங்களாம். ஸோ அதனாடி வந்துட்டு கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி. பிறகு என்ன செய்கிறாங்கண்டு என்ன சொல்றா இப்ப எங்க போறோம்னே தெரியாம போய் கொண்டிருக்கோம். இப்ப இதுக்கு வந்துட்டு எங்கள்ட்ட 1300 கிட்ட வந்து எங்களை கூட்டிக்கொண்டே ஹோஸ்டல் ஒன்று கிட்ட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூம்ஸ் சார்ஜ் எல்லாம் வந்து சரியான மாதிரிக்கு கூடுவாங்க. ஏன்டா டூரிஸ்ட் பிளேஸ்ன்றவுடைய அப்போ வந்து அந்த ஹோஸ்டல்ஸ் மாதிரி லைக் வந்து அந்த கேம்பஸில் வந்துட்டு நாங்கள் ஷேர் பண்ணியிருப்போம் தானே. ஸோ அந்த மாதிரி ஹோஸ்டல்ஸில் வந்துட்டு நாங்கள் போய்ட்டு ஷேர் பண்ணியிருக்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 600-700 மாதிரி வந்துட்டு ஒரு ஆளுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ அது வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். நாங்கள் வந்து கேட்டிருந்தோம் யாராவது வந்துட்டு களவெடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறப்ப வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க அங்கே வந்து செக்யூரிட்டி சிஸ்டம் எல்லாமே இருக்கிறதால வந்து பயப்பட தேவையில்லைண்டு. மேலே வந்து ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கு. என்னடா ஒன்றுமே தெரியாது எனக்கு வந்து ஒன்றும் புலாங்கியில. அவங்க என்ன கதைச்சவங்க போனவங்க வந்தவங்கன்றது எனக்கு எதுவுமே புலாங்கியில. உனக்கு தான் புலாங்கி இருக்கு. அதனால் எனக்கு வந்து டென்ஷன் ஆகிட்டுறாப்பா. சரி மினக்கட்டு கதைச்செல்லாம் அழிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு அங்கே வேறு அந்த ரோட்டை காட்டு அப்பா மலைக்கு நடுவில் வர மாதிரி. அது என்னடா ட்ரெயின் பாதையாமா இல்லை இப்போ தான் செய்கிறாங்களே? ஓகே ட்ரெயின் கா பிரிட்ஜுன்னு ஏதோ காடி ஜானங்களையோ காடி ஜானங்களே சும்மா என்ன ரோட்டாமா? ஆமாம் வாகனங்கள் வர்றது. பனாஜி கலங்குட்டி கலங்குட்டி என்ன பேருகள்ராப்பா தமிழ் மொழியே காணையில். இங்கே கோவா வந்து என்ன சொல்கிற ஒரு வேற ஒரு இடமே தான். ஏன்னா வந்து என்ன சொல்கிறது இந்தியாவில் இருந்தாலுமே வந்து ஒரு வேற ஒரு நாடு மாதிரி தான். ஸ்ரீலங்கா இருந்து மதுரை வந்ததுக்கு நமக்கு 1 hour தான் எடுத்தது. இதுக்கு 1.5 hour பெரிய பயணம் தான். ஸோ இப்போ வந்து கோவா ஏர்போர்ட்லேருந்து ஒரு அழகான காரில் வந்துட்டு ஏசி காரில் வந்துட்டு பயணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்று மட்டும் வடிவாக தெரியுது போயக்குள்ளே வந்துட்டு காய்ச்சி டைம் இல்லாதான் பொப்பம் போலேருக்கணும் மட்டும். ஏன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு வந்துட்டு எல்லாருமே காசு தான் இங்கே மெயினாக ஏன் பண்ணுறாங்க போல இருக்குது. இப்போ தெரியாததுக்கு வந்தாலே அப்படி ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தானே.
சரி இருந்தாலும் பரவாயில்ல இப்போ நாங்கள் வந்து வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஹலோ ஆ கிஷன் பாய் அவ கிதரே ஆப் அபி ஹம் அபி ஹம் லோக் கோவா ஏர்போர்ட் மே ஆயா ஹே अभी हम लोग एक रूम ढूंढने के लिए जा रहे हैं। हाँ कलंगुट अभी उधर जो रूम मिलता है बोलते हैं इसके लिए उधर जा रहे हैं। अभी आपका जो उधर क्या है रूम सस्ता में सस्ता में वो कितना में आता है आप इधर आएगा ना मडगांव साइड में तो उधर ही मिलेगा मैं आपको अच्छा अच्छा ओके रोड पे मैं रोड पे मेन रोड में है ना हाईवे पे उधर ही रहता हूँ मैं हाँ 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 मैं आपको लोकेशन सेंड करता हूँ आप बाद में देखो एक रूम में जाएगा बाद में देखेगा हाँ ठीक है ठीक है अरे अच्छा अच्छा इन ना अच्छा सुन रहा अपनी होगा अच्छा अच्छा आउन मनी कहाँ का है ये हाँ ये कहाँ का एक आदमी मैं पहले दुबई में काम किया था ना उधर अच्छा जान रहे ना गड्ढा हो जाए नल्ला नल्ला मर रहा हाँ प्रॉपर गोवा का है नहीं 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 ओ गुजरात का है ना अवन और फ्रेंड बॉडी है ना अवन डोवाई लेने तो बॉडी है ना अवन इंगे दान वेल सीरा ना अब अवन टक्कर टन है ना मार इंगे ने जोले अवन रुका ना अब रारो ये वालो एक किलोमीटर अंगल दूर मार का ना अब अंगल वंदा पागल अम्मा अब नम इंगे इंगे मुन्नो के अंदर सुना तो जोले ये रुका ना ले कोस्टल मारी रूम्स அதெல்லாம் பார்க்கட்டாமனு சொன்னாங்க அங்கே வந்தால் அங்கே வரட்டாமனு சொன்னாங்க கண்ணன் எங்காச்சி எவ்வளோ ஆச்சுங்க பட்டு இன்னொரு ஜோர்ஜ் என்ற படியும் இருக்கான் அவன் இங்கே தே படி தான் ஜோர்ஜ் சொல்லி கோவா தான் அவன் வந்து நார்த் ஈஸ்ட் அங்கே தூரம் அவன் இருக்கிற இடம் ரெண்டு சொன்னான் அச்சா 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 அச்சாண்டா நல்ல மண்டம் நல்லா தான் போக போக கணக்குண்டா மண்டை வடிக்குது அதான் நடுவே அப்படிதான் போகணும் ஒன்றுமே தெரியாம போனாதான் கிக்கு இருக்கு கிக்கு இருக்கு அம்மா தனியாக வந்துதான் எனக்கு விசாராக்கி இருக்கும் சரி இனி பாப்போம் அப்போ வந்து நானும் ஹிந்தி பழகிட்டேன் பார்த்தீங்கன்னா ரெண்டு வசனம் அச்சா அச்சா வரேங்களா கேக்கறாய் என்னதாவது கேக்கறாய் அம்மாட்ட சரி என்ன கதடா அப்போ இது இவன் யோசிப்பா கிதர் இருக்கனே அப்போ பகவான் கலங்குட் மே ஓ பலங்குட் மே கலங்குட் மே அடே இவன் என்ன செய்ய போறான் தெய்மோ ஒண்ணு மட்டும் செய்ய போறான் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது என்ற இடையில இறங்கிட்டு போக போறான் போய் என்ன பாரு என்ன தெரியா என்னத சொல்ல கடவுள் தான் இருக்கான் குமார் பிஜே கிட்டயா பாத்து எனக்கு ஒரு விளாங்குது ஹிந்தி சாமத்துல ஒண்டுக்கு வந்தா தனிய வழியில போக மாட்டேன் என்னைய கூட்டிட்டு போவே இப்ப உனக்கு கோவால போயிட்டு சுத்தணுமோன்னு கேப்பாமா இருந்தாலும் ஒரு நல்ல அனுபவத்தை இருக்கணும் வந்திருக்கோம் ஓகே இப்ப வந்து நாங்கள் கோவால போற பாதையை காட்டுறோம் பாருங்க வந்து வேற லெவல்ல இருக்கு பாருங்க இவோட கொஞ்சம் பெம்பலா கேடாப்பா பாக்கே பயமாட பேயா வரான் அதுதான்ப்பா எங்கங்க கொண்டு வரான் அது இரண்டு கிட்ட நீராக்கு நாலு கண்கட கண்டு இருப்பான் அது யாரும் கோல் பண்ணி உதர் கோஸ்டல் பே மில்தா ஹை கோஸ்டல் பே மில்தா ஹை உதர் பீச் கே பாஸ் மத்லப் சங்கர ஓ கோஸ்டல் போலே தோ ஐசா ஷேர் கர்கே ருக்தா ஹை நா ஆத்மி லோக் ஜாதா ஆஹா ஓ பீ மில்தா ஹை ஏர் கோ கெஸ்ட் ரஹதா ஹை நா உதர் ரூம்ஸ் சச்சின் சச்சின் டெண்டுல்கர் can't you speak tamil ayya no english little bit no hindi 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 வாகனங்கள் எல்லாம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது லைக் வந்து மதுரை சென்னையில் பார்த்த மாதிரி வாகனங்கள் தான் இருக்குது புட்டானி இன்ஃப்ரா அப்படின்னு என்ன வேண்டா உனக்கு தெரியாது எனக்கும் தெரியுமா உனக்கு தெரியுமாப்பா
பாத்தியா கதை கொடுத்து வயமா இல்லடா கங்கங்க கொண்டு வராங்களோ வரீங்க நம்ம இப்படி கதை கொடுத்தாலும் சிரிக்கா இல்லையா முகத்துல வருது இந்த இடங்களை பற்றி கேட்கிற மாதிரி காட்டிக்கொள்ளணும் அப்புறம் தன்னை பற்றி கேட்க நினைப்பான். அந்த மெட்ரோ ட்ரெயிலுக்கு வந்துட்டு சென்னையில் வந்து வேலை செஞ்சுருக்கான். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த ஏரியா பார்க்க இருக்குது. நல்ல ஒரு கூலான ஒரு கிளைமேட், உண்மைக்குமே வந்து பெருசாக வெயிலண்டே இல்லை. அப்புறம் இருக்குது 15 மினிட்ஸ் ஃப்ரம் மோபா ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டுக்கு பேர் வந்து மோபாவா? ஓகே. அப்போ கோவாவில் வேறு ஏர்போர்ட் இருக்கா உங்கள்கிட்ட? கோவாமே அலக் ஏர்போர்ட் பீர் அது தோஹே. அச்சா, அதுக்கு ஏ வடா ஏ சோட்டா ஏ நயா பண்ண. அச்சா அச்சா, ஏ நயா ஏ இது புது ஷாம். ஒரு தூசரா வடா ஏ ஓ டபுள் எம் ஏ வாஸ்கோ மே. வாஸ்கோ. நேரா லோ என்ன அதான் மட்டதான் பெரிய ஷாம். இது வந்து புதுசா கட்டணும். எந்த சைட் வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அதிகம் இருக்குதா? டூரிஸ்ட் பிளேஸ் கிதர் ஜாதா கிஸ் தரப் ஜாதா ஏய் பாகா கலங்கு இந்த ஏரியால பாகாவல ஓ நோத் நோத் கோவா தான் சொல்லுவாங்கடா பொதுவா. ஏ நோத் கோவா? ஏங்க நோத் கோவா நே தே ஐயோ நான் சிங்கரத்துல இருக்கறடா பா கடவுளே. திஸ் இஸ் நோத் சைட். போமா. மலைப்பிரதேசம்டா என்னன்றா இங்க பீச் வரும் என்ன விளக்கம் தெரியா எனக்கு? என்னவோ கிட்னி எடுக்க கொண்டு வரும் எதான் கிடக்கு பாதையில பார்த்தா. சரி பரவாயில்ல, அப்படின்னு அடுத்து வாழட்டும். பனாஜி மபுஷா மார்கோ கார்வார் நல்ல பேரு என்றாப்பா. அது என்ன எழுத்தாண்டா, ஹிந்தியாமோ? ஏ ஹிந்தி லாங்குவேஜ் ஏக்கியா? அவன் கேட்டா நம்ப சொல்றேன் என்ற அப்பா கடவுளே. கவோடா டார்கல் சர்வீஸ் ரோட் பிகின்ஸ். 70 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகலாம் மேம் இந்த ரோட்ல. அண்ணா வந்து கொஞ்சம் கூட போறேன், அதை நாங்கள் சொல்ல முடியாது. இந்த முன்னுக்கு பஸ் உண்டு போகுது பேர் நல்ல பழைய பஸ் உண்டா? ஏன் படியான வசதி எல்லாம் போலடா தெரியாத இடங்கள்ல வந்து கண்டவாட்டு கேமரா தூக்கி பிடிச்சா காதை பத்தி போட்டு விட்டுறாங்க. அப்படிதான் நடக்கும். அவரத்த வச்சு போட பார்த்தானால இன்னும் கொஞ்சம் பாக மாதிரி மூத்த வச்சு தோடியா விட்டாங்க. ஸ்ப்ரைட். இது கோவா வந்து ஒரு வித்தியாசமான அழகா இருக்கு பார்த்து. என்ன சொல்றது, இப்ப ஒரு மண் பாடாவும் இருக்குது, மலைப்பாடாவும் இருக்குது, கூலாவும் இருக்குது. சரி, ஒரு இடத்தை பார்த்த மாதிரி போகட்டும் எங்களுக்கே. நான் இங்கே வந்து இப்போ என்ன சொல்கிறது, இப்போ ஸ்பெசிஃபிக்காக வந்து இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்த அனுபவம் மாதிரி இல்லாட்டும் ஒரு இடத்தை பார்த்த மாதிரி போகட்டும். இதெல்லாம் எங்களுக்கு ஒரு புது அனுபவம் தானே. அங்கே வர அடி சூப்பராக இருக்கு. வாவ், வாட் எ பிளேஸ். என்ன மாதிரி இல்லை, அங்கே ஆய்ச்சா தான் இடத்தை பற்றி கேட்க நினைப்பான். க்ரோர் ஆன் தி ஃப்ளோர். வாவ் வாவ் வாவ். இந்த ஹெல்மெட் இல்லாம போறேன் ஒரு ஆள். வாட் எ பியூட்டி மேன். ஏன் சொல்ல நான் அப்படி சொல்றேன் தெரியுந்தேன் விளங்குதான். அவனுக்கு பிரிட்ஜ் ஹெட் பாலம் இருக்குதா முன்னுக்கு. எங்கேயாவது கொண்டே நிப்பாட்டி இதை கேட்கணும். தமிழில் என்னென்ன காய்ச்சிருக்கான்னு பார்த்து சொல்லுண்டு கொண்டு போடுவாங்க அப்படி எங்களை. இது வந்து பாலம், கீழே வந்து தண்ணி போய் கொண்டிருக்குதா? என்ன மாதிரி தண்ணியை காட்டிடாது. நோ மொபைல், பிஎஸ், சீட் பெல்ட். டே சீட் பெல்ட் போட்டிருக்கியா? ஃபோன் காய்ச்சி வந்து காரோட நான் சொல்கிறாங்க. இந்த லோக்கல் பஸ்கள் இல்ல உங்கள்ட்ட? இந்த லோக்கல் பஸ் நேரே தே ரேட்டே ரேட்டே. இது மில்லதா ஒரு லோக்கல் பஸ். அதே வரைய கொண்டு கண்டா அது அதே ஆமா தான. அந்த பச்சே
புலாங்க வாத்திய எனக்கு ரெண்டா முடிஞ்சிருவார் பத்து பேஞ்சினா அப்படியெல்லாம் ஒன்று இல்லை கை காட்டினா இல்லை வந்ததானே அதுதான் பஸ் வந்து நல்ல ஷோக்காக தான் இருக்கு இப்போதான் தெரியுது ஒவ்வொரு ப்ளாகர்ஸும் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுறான்னு சொல்லி தெரியுமா உண்மையிலே சின்ன விளையாட்டில் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கும் தெரியுமா அவ்வளோ பிரச்சனைகள் பிரச்சனைக்கு ஹிந்தியில் என்னடா முஷ்கில் ஆ முஷ்கில் முஷ்கிலா ஆ நீ இப்போ முஷ்கிலண்டா உன்னைக்கு அப்புறம் ஏதோ சிக்கலாக வந்து சும்மா கேட்டான் நல்லா தானே இருக்கு முஸ்பாந்தியாக தான் இருக்கு மாதிரி இடத்தை பாருங்க இடத்தை பாருங்க சரி அந்த கண்டி நூறலியா சைடில் இருக்கு கரஸ்வாதா மலையல் மாதிரி தான் இருக்கு மலையை இப்போ உனக்கு நினைச்சாங்களே இது அடம் ஒன்றாக்கி போட்டு போகலாம் இப்போ தெரியாது என்ன சொல்லுவா உண்மைதான் இதை வந்து நாங்கள் வருமனே வந்து பாதையை காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க இது வந்து ஒரு புது ஏரியா மேலே வந்து ஸ்ரீலங்காவிலேருந்து யூடியூபர்ஸ் யாருமே கோவாக்கு வந்த மாதிரி தெரியலைன்ற ஒரு அனுபவத்தில் ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் ஸோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கண்டிப்பாக அவங்களுக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் எங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அனுபவம் எல்லாம் கிடைக்குதோ அதை வந்து கண்டிப்பாக அவங்களோடையும் நாங்கள் வந்து பகிர்ந்து கொள்வோம் ஸோ வந்து பாருங்கள் ஃபுல்லாக மஞ்ச கலர் மாதிரி இருக்கு சும்மா சொல்ல நாங்களே எங்க எங்கேருந்து வாரம் இதுதான் என்ன சொல்ற நம்மளே நாட்டில் போகிற மாதிரி தான் இருக்கு என்ன வாகனம் எல்லாம் எங்கட நாட்டில் போகிற மாதிரி இருக்க கதையை விட்டுட்டு நீ சொல்லு இப்படி இலங்கையில இருந்து வரமில்ல அங்கே தெரியுமோ இப்படி இப்படி கேள் என்னடா ஆ பயமா கிடையா போல ஒன்றும் கதைக்கிறான் இல்லையா அங்கிருந்து வரோம்னு சொன்னா தெரியுந்தானே அதுதான் பிரச்சனை வரணும்னாலே மாத்திடுவாங்களா அதுதான் பிரச்சனை எதுவும் கதை உண்டு பாவன சின்ன நாடு பாவம் போவோம் அதெல்லாம் இல்லை சர்வீஸ் அப்படி அவ்வளோ சில்லங்காசியா थोड़ा घूमने के लिए आया इधर उधर जगह देख के जाएगा बोल के इधर अच्छा जगह है गोवा में खरीदने के लिए नहीं नहीं अभी घूमने के लिए हाँ घूमने के लिए आप इधर ये कलंगुट में रुके गए कलंगुट बीच हाँ उसके बाद में बागा बीच एक है काला और चल रहा है ना सुनना ऊपर मत जाओ அவர் சொல்கிறா என்னன்னு சொன்னால் இங்கே வந்து பீச்சியலும் அடுத்து வந்து ஸ்டேஜ் இருக்குது அவன் பழைய ஸ்டேஜியில் இடிச்சு போட்டு அந்த பழைய காலத்து ஸ்டேஜியில் வச்சு அதை வச்சு போட்டு அடுத்து வந்து புது ஸ்டேஜியெலாம் கட்டியிருக்காங்களாம் அதுகள் இருக்குதா மற்ற வந்து சின்ன சின்ன இடங்கள் இருக்குதா அவன் என்ன ஒன்று சொல்கிறா இந்த கிந்தியில் எனக்கு அதில் இது தெரியாமல் இருக்கு மந்திர் பொண்டான்ற இடத்துக்கு போனால் அங்கெல்லாம் கோயில்கள் இருக்குதான் இப்போ என்ன சொல்கிறோம் இப்போ என்ன சொல்லணும்னு சொன்னால் அந்த சொல்லுவாங்களே ஒரு பழமொழி உண்டு சிதம்பர சக்கரத்தை பேய் பார்த்த மாதிரி இருக்குண்டு அந்த மாதிரி தான் இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கேட்க நான் பார்த்துருக்கேன் நீ பாட்டுக்கு என்னமோ காய்ச்சி கொண்டே போகிறேன் கொஞ்சம் எங்கட மக்களுக்கும் விளங்குற மாதிரி சொல்லணும் இல்லை சில விஷயத்தை அது அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அந்த சேஜ் இருக்குதாம் இங்கே பழைய சேஜியல் அதாவது இந்த அந்த இருக்கிற குழி எப்படி பழைய சேஜியில் வந்து அந்த புது சேஜியல் கட்டுறதுனால இங்கே வந்து கூடுதலாக வந்து பீச் சைட் டூரிஸ்ட் பிளஸ் இருக்காம் பட் வந்து இப்படி தான் சில சில இடம் அதாவது அவன் போக போதான் தெரியும் என்ன உலகம் வந்து சில சில வந்து சொல்கிறான் ஹிந்தியில் அது வந்து கடற்கரை சேர்த்து அவன் சொன்னால் எனக்கு விளங்கினா அது நீ என்ன நீ என்ன சொன்னான் நம்ப தானே வேணும் இப்படி தான் சொன்னான் நான் என்ன திருப்பி கேட்க வேண்டியான் இருக்க வேண்டியா இருக்க வேண்டியா எங்கட மக்களுமே நீ அச்சா அச்சான்னு பார்க்க வேண்டியான் கோவால என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க வேண்டியா ஒரு இடமும் வம்பிட்டு ஒரு பிரச்சனை படாமல் போய் சேர்ந்துடணும் ஸ்ரீலங்கா ஸ்டார்டே அமர்களாம் வந்து முடிஞ்சு ஆரம்பமே அந்த மாதிரி அமைஞ்சப்பா என்னத்தை சொல்ல வந்தாங்களே அந்த சாப்பாட்டை கண்டா காகம் பெறும் காகாஹாண்டு அப்படி வந்தாங்களப்பா வந்து என்ன சொல்கிறான் புதாக்கள்னு தெரிஞ்ச அந்த ஒரு சாதி ஒரு சிரிப்போட
ஏதோ அங்கட பெரியம்மா கிட்ட வரேன் போறோம் பெரியம்மா எல்லாம் சமைச்சு கமைச்சு வச்சு போட்டு காத்துட்டு இருக்க மாதிரியும் நாங்கள் சாப்பிட போற மாதிரியும் போறோம். இவன் பாவி கொஞ்சம் சிரிக்கிறானே இல்லையடா வழியிலேருந்து வந்த படியே நிலவம் சிரிச்சு கிரிச்சு நாட்டுக்கு வர வைத்து கொண்டு விடுவோம் முடியலாம் காலம் சண்டையும் பிடிச்சிட்டு வந்தா அறியா மனுஷியோட என்ன செய்வான் ஃபுல்லா சோலாண்டாப்பா ஃப்ளைட்ல இருந்து பார்த்துட்டு எனக்கு சும்மா அப்படியே அப்படியே பூமர காடுகள் பச்சை பசை இல்லாண்டே நான் ஸ்பீட் பிரேக்கர் அடிச்சுக்கேன் எல்லா இடம் மாமரம் மாமரம் மாமரத்து பூ எடுத்து மஞ்ச முண்டு சூடவா இங்கே எதுங்கடாப்பா நாங்கள் அப்புறம் போகிறோம் என்ன ஆக்கினியாக என்ன கண்டாங்க இன்னத்தில் போகிறது பைக் வந்து எடுத்து ஓடுதீரா நம்மளோட லைசன்ஸ் இல்லை இங்கே பொல்யூஷன் அதை பிடிக்குது கேளுக்கு அவங்கள்ட்ட லைசன்ஸில் ஓடலாம் முடிஞ்சு பைக் அபி அம்லோக ஸ்ரீலங்கா லைசன் மீது நெய் சில சத்த காடி நெய் தேங்கா இல்லைண்ணா இல்லையா என்ன ஹிந்தியில் இல்லைன்றக்கு நேயா நெய்யோ ஆ நெய் 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 பால் மோர் தயிர் ஒரு மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டாப்பாடி நீ இப்போ அந்த இறங்கி நடத்துல வந்து நாங்கள் பிளாக் எடுக்க போனோமே அந்த இடத்த காட்டி இப்போ அந்த ரூமை அவனாலேயே நடக்கிறேன் சொல்லு எங்கள்ட படிகளின் வர இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு காட்டணும் இங்கே இங்கே வந்தால் தான் சீப்பாக கடைக்கு வந்து ஒரு ஐஸ் ஒன்றை வச்சு விடுவாங்க அப்போ தான் சொல்லுவாங்க ஓமண்ட் எடுக்க விடுவான் இல்லாட்டி எனக்குண்டா இங்கே ஆஸ்பத்திரி பக்கம் போகிறேன் இது அங்கடக்கு வண்டி என்ன கூட வெள்ள வெள்ள வண்டிகள் நிற்கி எல்லா இடம் என்ன அப்போ நடுமுட்டத்தில் வச்சு தலைமை ரொட்டுறேன் எங்கடா செல்வனை பார்க்க
ஆனால் இவனுங்கள் இங்கிலீஷும் கேட்க மாட்டாங்கடா, அதுதான் பெரிய பிரச்சனை. ம், உனக்கு இப்போ ஹிந்தி தெரிஞ்ச வழியா ஓகே, வெளியிடங்களுக்கு போனால் நீர் நீ தமிழை ஒழுங்காக வைக்க மாட்டேன், எனக்கு ஹிந்தி வலை நீ கொண்டு போண்டுட்டானே ஹிந்திக்காரன மொழி பேரோடையும் அதில் வந்து கதைச்சேன். ஆமாம் பழகித்தேன். பஸ் நிறைய நிற்குது, என்ன உலகம் பஸ் நிறைய நிற்குது. வடிவேலுக்கு கிட்டி எடுப்பாங்க வந்து அதுக்குள்ளே வச்சு, அதே மாதிரி தான் உதுவால சொல்லியும் காட்டக்கூட, அப்புறம் அவனுக்கு அந்த ஐடியா வந்துன்றார். வடிவேலுக்கு வந்து பஸ்ஸுக்குள்ளே வச்சு சிறுநீரையும் எடுப்பாங்க. என்ன சொல்லு, என்ன சொல்லுது, கோவா கோவா மாதிரி தான் கிடக்கு பச்சை பசையிலன்ட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒன்று பிள்ளைங்கையில் சதி பரவாயில்ல, வந்துட்டம் ஊரில் ஒரே ஓடித்தி அது ஒக்கைக்கே மெயிலத்துக்குலேயும் கொஞ்சம் ஆள் கிடந்துட்டு போவோம் பாரு. என்ன இது பார்க்குற மக்கள் நீங்களும் பாருங்கோ, வாரதாக இருந்தால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னா இருந்தால் வேறுங்கோ, எங்களுக்கு ஒன்றும் தெரியலை. ஏதோ காசை கொடுத்தா இன்னும் செஞ்சு கொள்ளலாம் இங்கே, அது மட்டும் ஷுவர். என்ன கொஞ்சம் ரேட்டுகள் தெரியாமல் அப்படி இப்படி கொடுத்து மாட்ட வேண்டிய வருமானம் 30 கிலோமீட்டர் ரெண்டபடியாக 1300 ரூபாண்டா, அதனால் சுத்தம் பெரும் பரவாயில்லை ஓகே. அதுதான் ஓமன் சொல்லி வந்தேன், எல்லாட்டையும் நடந்து வந்து இப்போ இங்கே 20 ஆயினாலும் பரவாயில்ல. என்னென்ன நாங்கள் கஷ்டப்பட்டு காட்டுறோம், நீங்கள் கஷ்டப்படாமல் இந்த வீடியோவில் பார்த்து, நீங்கள் வீடியோ பார்த்து கஷ்டப்படாமல் நாங்கள் அந்த லொக்கேஷனில் வந்துட்டு சொல்கிறோம், இங்கே அங்கே இருக்க எப்படி இருக்கேன்னு சொல்லி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி சொல்கிறோம். பார்த்தானு உங்களை எடுத்துகிட்டு வாங்கோ. நாங்கள் அந்த வெள்ளக்கார் வரும்போது இல்லாமல் வந்து கேட்பாங்க இந்த இடத்துல பேர் என்ன, யாழ்ப்பாணம் மண்டபம் ஒரு விதமாக சொல்லுவாங்க, யாழ்ப்பாணம் என்று. அப்போ நான் விழுந்து விழுந்து சிரிப்பேன் தானே, அந்த மாதிரி தான் இப்போ எங்களுக்கு கலங்கூட்டு அப்படி இப்படி என்று வேறு பாகா பீச் ஆஹா. ஆனால் உண்டு கோவாவில் வந்து சாப்பாடு சரியான விலையா இல்லை, கோவா தான் போய் சாப்பிடுவோம், கோவா இருந்தால் சாப்பிட வேண்டியா. அம்மாக்கள் கடிச்சு சும்மா முஸ்பாத்தியாக என்ன என்ன வேலை? வணக்கம், கோவாலேருந்து ரமேஷ். கோவாலேருந்து ரமேஷோ? ஒரு கோவாரியும் பிளாங்கு இல்லை, ஏதோலாம் கதைக்கிறாங்கள், கேமரா தூக்கினா அடிக்க வராங்கள், ஐயோ பெரிய அரியணுமா கிடக்கு, என்ன நடக்குதுன்றே பிளாங்குது இல்லை. இங்கிலீஷ் எங்க இவங்க அழைக்கிறது, வேற 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 கோயிங்கன்றா ஐம் ஃபைனன்றா, அப்புறம் என்ன இந்த காய்க்கிற இங்கிலீஷ்ல இந்த அவன் கவிதாசுக்கு ஏதோ ஹிந்தி தெரியுமென்று பேய் காட்டுறான், என்ன பின்னு காரக்கை தூக்கி விட்டுட்டு என்ன காசு இருந்தால் என்ன அவன் செஞ்சு விடலாம், அவர் 1500 காசை கொடுத்தான், ஒரு காரை கேத்தினாலும் போய்கொண்டிருக்கான், இங்கே போய்கொண்டிருக்கான், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. அவங்களுக்கு கோவாக்குன்ற ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குதான், ஆனால் ஹிந்தியும் கதைப்பாங்கள் இங்கே உள்ளவங்க. ஹிந்தி வந்து நோவலாக எல்லா இடமும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருப்பான். ஓ, நான் போய் யோசிச்சேன், நான் போய் யோசிச்சேன் அங்குள்ள ஒரு ஒரு 5 நிமிஷம் போறவங்க வரேன், இறங்கி போட்டு அடிக்கிறேன்னா இடம் கிட்ட வந்துட்டு போல இருக்கு. உங்களோட சாடியில் பார்த்தது தான் பயமா கிடக்கு சார், இது பஸ் ஸ்டாண்ட் போல இருக்கா? இது பஸ் ஸ்டாண்ட் இங்கே வந்தா ஆனந்த் ஃபேமிலி ரெஸ்டாரண்ட் பிஹெச் குடிவாரம் கூட கிடக்கு. இது ஒரு டவுன் ஏரியா தான், டவுன் டவுன். இந்த இருக்குண்ணா திருவியில் எல்லாம் ஆட்டோக்கள் எல்லாம், ஆட்டோக்கு ரெண்டு கலர்லேயும் ஆட்டோ கலக்கும் வஞ்சு என்ன உண்டு உண்டு. உங்களை பார்த்து தான் பயமுடா, இந்த புள்ள சட்டையோட சாடி தெரிவாங்க. ஓ ஓஹோ, அந்த அவங்க என்ன அந்த அரபுக்கார் அவனோட பார்த்து தான் பயம். ஆ மார்க்கெட்டு தென்னடா பாண்டியடா பிஹெச்
ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் பா சோ இது என்ன ஸ்கூட்டி ரெண்டுக்கு குடுக்குறோலயா ஆ ஸ்கூட்டி ரெண்டு கொடுப்பாங்க ஆமா ஆ பீச் வேற இதுதான் அப்பா ஓ மை காட் அடிச்சு கொண்டா அதுنا அதுنا ஆக்சிடென்ட் யாரு ஓ மட்ட சரி அப்படி லைட்டா சூட் பண்ணி வச்சிரேன் உறங்கி பாப்பாங்க என்ன நடந்துண்டோ உலகத்து கொஞ்சம் போட்டிருக்கான் அங்கங்க ஒரு வெறி போல அடக்கு எல்லாருக்கும் அடிச்சு தெரியறானா ஏ கார்த்தாரு ட்ரங்க் 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 ரங்க் அண்ட் ட்ரைவ் ஆப் அப்ப டாக்ஸி பே மிலேகா இது இந்த டாக்ஸியும் கிடைக்குமா கார் கப்சட்டனும் இல்லன்னு கொஞ்சம் அக்கர் போட்டிருக்கான் கலர் கொஞ்சம் போட்டிருக்கான் ஓகே சொல்லு இப்போ நான் வந்து கை கொடுக்குறேன் இவர் தான் வந்து கோவாவில் எங்களுக்கு முதல்ல உதவி செஞ்ச மனுஷன் யூ ஆர் த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ ஹெல்ப் சச்சின் ஓகே ஓகே ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸி இருக்குது ஆட்டோ இருக்குது பைக் இருக்குது எல்லாம் இருக்குது ஓகே தேங்க்யூ ஸோ மச் கோ சேஃபா பார்த்தீங்கன்னா நான் வந்து மோப்பாவும் மாப்போ ஏர்போர்ட் இறங்கி வந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டேன் டவுன் ஒன்றுக்கு என்னென்னா இங்கே வந்து கொஞ்சம் வீடியோ கேட்க கொஞ்சம் பார்த்து எடுக்கணும் இந்த மற்றவங்களோட முகங்கள் கொஞ்சம் தெரியாத மாதிரிக்கு இல்லாட்டி ஒரு பெர்மிஷனோட தெரியாத மாதிரி எடுத்தால் தான் நல்ல என்னெண்டா தெரியாதா இப்போ யார் வந்து எப்படி பிஹேவ் பண்ணுவாங்கன்றது தெரியாது ஸோ வந்து இது வந்து ஒரு டவுன் டவுனோட பேர் என்னென்னு எனக்கு தெரியலை இந்த அங்கே ஏர்போர்ட் டூரிஸ்ட் வெஹிக்கிள் ட்ராப் அது அது அப்படியே ஒரு ஹையாடி தான் போவார் அந்த பழக்கமும் இல்லை ஆள் கொஞ்சம் சிக்கல் கிடக்குதான் போல கிடக்கும் சரி அப்படியே வளைச்சி காடு இங்கே வந்து நிறைய டாக்ஸி இருக்குது அப்புறம் வந்து த்ரீ வீல் இருக்குது பைக் வந்து ரெண்டுக்கு எடுக்கலாம் ஸோ அந்த எல்லாம் என்ன மாதிரி எடுக்கிறாங்க எவ்வளோ ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நாங்கள் பொறுமையாக பார்ப்போம் சார் தானே இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு ஒரு ரூமில் போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ எடுக்கிறாங்கன்னு ஆமாம் ஆமாம் இந்த முன்னுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஒன்று கேட்டுப்பாப்பா கேட்டுப்பா இந்த கேமரா கொஞ்சம் பதிச்சிட்டு வாடாப்பா कितना है रूम रूम कितना में मिलेगा हो गए ஓகே இப்போ பார்த்துருப்பீங்க நாங்கள் வந்து டாக்ஸியால் இறங்கி ஸ்ட்ரைட்டாக ஒரு ஹோட்டலுக்கு வந்திருந்தோம் அப்போ வந்து வீடியோ எடுக்க லைட்டாக பயத்தில் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்போ வந்து இந்த ஹோட்டலில் இருக்கிறப்போ வந்து அந்த அக்கா சொல்லியிருந்தா 1500 ஒரு நாளைக்கு 24 hours அப்படின்னு சொல்லி அப்போ ரூமை வந்து பார்த்தோம் ரூம் நல்ல க்ளீனாக இருந்துச்சு அப்போ இங்கேயே நிற்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா இருந்தாலும் வந்து வேணாம் ஒரு இடத்த பார்த்துட்டு மட்டும் டிசைட் பண்ணக்கூடாதே இன்னும் ஒரு ரெண்டு இடத்த பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த அக்காட சொல்லியிருந்தேன் அக்கா ஒரு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கோ நாங்கள் இப்படி இங்கேருந்து வந்திருக்கோம் இன்னும் ரெண்டு இடத்த பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போயிட்டு பார்க்குறப்ப வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா இடமுமே வந்து சேம் ரேட் தான் ஆனால் வந்து அங்கே வந்து ரூம் வந்து அவ்வளோ குவாலிட்டி இல்லை சரியா அப்போ யோசிச்சே போனோம் அங்கே கொடுக்க போகிறதே இங்கேயே கொடுத்து நல்ல ஒரு குவாலிட்டியான ரூமில் இருந்தோம்னு சொன்னால் ஒரு அழகான நித்திரை கொடலாம் இங்கே கண்ணை பார்த்திங்கன்னு சொன்னால் தெரியும் வந்து சரியான மாதிரி நித்திரை இல்லை
அப்போ என்ன செஞ்சோம்னு சொன்னால் அங்கேருந்து வந்து மறுபடியும் அந்த அக்காட்ட வந்து பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு 1500 காசை கொடுத்துட்டு வந்து இந்த ரூமை வந்து புக் பண்ணிவிட்டு அப்போ அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எத்தனை நாளைக்கு நிற்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு வழியாக தெரியாது, இப்போதைக்கு நீங்கள் ஒரு நாளைக்கு வந்துட்டு பேமெண்ட் அனுங்கோ, மேலதிகமாக நிற்கிறேன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி. ஸ்பெஷலி வந்துட்டு இன்றைக்கி சண்டே என்றால் வந்துட்டு 1500 மற்ற நாட்களில் வேணும்னு சொன்னால் அவர் கொஞ்சம் குறைக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் எங்களுக்கு வந்துட்டு குறைப்பாங்களோ வழியாக தெரியாது. நிறைய வீடியோக்களில் வந்து நான் பார்த்துருந்தேன், கோவாவில் வந்துட்டு சாப்பாடு எல்லாம் சரியான மாதிரிக்கு விலை, ரூம் எல்லாம் வந்துட்டு சரியான மாதிரிக்கு ரெண்ட், அப்படி ரெண்ட் வந்து கூடு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்ன பொறுத்தவங்க வந்துட்டு இப்போ நார்மலாக நீங்கள் கொழும்பில் போயிட்டு தங்குறதா இருந்தாலும் ஒரு 6000-7000 வேணும் ரெண்டு பேர் தங்குறதா இருந்தால் ஒரு ஏசி ரூம்னு சொன்னால், அந்த வகையில் இப்படியான ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் கோவாவில் வந்துட்டு இலங்கை காசுக்கு 6000 இப்படி ஒரு ரூம் எடுக்கிறன்றது வந்து உண்மையிலேயே ரீசனபிள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ நிறைய வீடியோக்களை வந்து நான் பார்த்துருந்தேன். ஒரு சில பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கிருஷ்ணா எங்கேயாவது போகணும்னு, ஒரு சில வீடியோக்கள் பார்த்து அது சம்மந்தான நாலேஜ் எடுத்துக்கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி பார்க்குற நீங்களே வந்துட்டு இப்படி சொல்லும்போது கண்டிப்பாக நாங்களுமே வந்து ஒரு இடத்துக்கு விளக்கிடும்போது கண்டிப்பாக பார்த்து தான் விளக்கிடுவோம். இருந்தாலும் வந்துட்டு எதுவுமே இப்போ பார்க்காத மாதிரி தெரியாத மாதிரி வந்துட்டு விளக் செய்கிறப்போ வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதே நேரம் உங்களுக்குமே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்ற வழியை தான் வந்து அப்படியெல்லாம் நாங்கள் கதைக்கிறனாங்களே தவிர எங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாதன்னும் இல்லை. அதே டைம் வந்துட்டு அந்த கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சில பேர் நீங்களும் வந்துட்டு இப்போ விளாக் செய்கிற நீங்களாக இருந்தால் உங்களோட அதாவது வந்து நீங்கள் எப்படி செயற்படுறீங்க அப்படின்றது வந்து தெரிய வரும். இப்போ நீங்கள் வந்துட்டு பர்சனலாக உள்ளதுக்கு போயிட்டு நீங்களுமே அப்படி தான் வந்து கஷ்டப்படுவீங்க, ஆனால் அது வந்து யாருக்கும் தெரியறதில்லை. ஸோ தெரிய வந்தால் நீங்களும் மங்களமே தான் இருப்பீங்க. ஆனால் சிம்பிளாக வந்துட்டு எழுதிட்டு போகலாம், அந்த இடத்துலேருந்து செஞ்சு பார்த்தா தான் எதுவுமே விளங்கும். எப்படி இருந்தாலும் அப்படியான ஒரு கமெண்ட்டை சரி எழுதி நீங்கள் வந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்குமே சந்தோஷம். அதை நல்ல மாதிரி எழுதுகிற வரைக்கும் ஓகே. ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக எழுதுவீங்க, அதை பார்க்குறப்ப வந்து கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்கும், தயவுசெய்து அப்படி யாரும் எழுதாதீங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ வந்து கோவாவில் நாங்கள் தங்கியிருக்கிற ரூமை வந்துட்டு காட்டுன்னு சரி தானே பாருங்கள். 1500 இந்தியா காசுக்கு வந்துட்டு எடுத்த ரூம் இது தான். ஸோ பாருங்கள் வந்து நான் நினைக்கிறேன் வந்து இப்போ தான் வந்து இந்த கெஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ரீசெண்டாக கட்டியிருக்காங்க பிள்ளைக்கேன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்துட்டு புதுசாக பெயிண்ட் பண்ணி புது பெட் அப்புறம் வந்து டெய்ல்ஸ் எல்லாம் வந்துட்டு புதுசாக பதிச்சு எல்லாமே வந்துட்டு புதுசாக இருக்குது. என்ன சொல்கிறது, நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு தான் இப்போ மறுபடியும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ண பார்த்தீங்கன்னு சொன்னால் ஷார்ட்ஸ் மாதிரிக்கும் பார்த்தா தெரியும். அப்போ வந்து இது வந்து ஒரு டபுள் பெட் இருக்குது, அதே டைம் வந்து கண்ணாடி, அப்புறம் வந்து ஒரு இந்த ஃபோன் அதில் வைக்கிற ஒரு சின்ன குட்டி மேசை, அப்புறம் வந்து இந்த ஏசி பாருங்கள் வந்து அந்த ஏசியிந்த பொலித்தீன் கூட வந்து இன்னும் சரியான மாதிரிக்கு அவங்க உரிக்கலை பார்த்திங்க சொன்னாலே தெரியும். ஏசியெல்லாம் வந்து அவ்வளவு கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த ரூமில். அதே டைம் வந்து ஃபேனுமே அப்படி தான் பயங்கர ஸ்பீடாக வந்துட்டு சுற்றுது. சேம் டைம் வந்து ஃபோன் வந்து சார்ஜ் பண்ணக்கூடிய மாதிரிக்கு ப்ளக் பாயிண்ட் எல்லாம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்க சொன்னால் நான் உங்களுக்கு பாத்ரூமை காட்டுறேன். முக்கியமாக வந்து வாஷ்ரூம் தான் எங்கே போனாலும் நீட்டாக இருக்கணும். இது வந்துட்டு சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த அந்த ஒரு டெய்ல் சிஸ்டம் பாருங்கள் வந்து நல்ல ஒரு கலரிங் போட்டு வச்சுக்காங்க, வந்து ப்ளூ அப்புறம் ஒயிட்னு சொல்லி ரெண்டாக பிரித்து வச்சுருக்காங்க. சேம் டைம் வந்து ஹோவா வந்து கொஞ்சம் குளிராக இருக்கும் அப்படின்ற காடி வந்துட்டு கீட்டருமே வந்துட்டு ஃபிட் பண்ணிக்காங்க பார்த்தீங்கன்னு சொன்னால். இது கூட வந்துட்டு புதுசு தான், இங்கே இந்த பொலித்தீன் கூட வந்துட்டு ஒரு கேலை. ஸோ வந்து ஹீட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹோம் எல்லாம் வந்து வாட்டர் நல்ல ப்ரெஷரில் வருது. ஈவன் வந்து கோவா எவ்வளோ அழகாக இருக்குதோ அதே மாதிரி வந்து பாருங்கள், உதாரணமாக இந்த ஒரு பக்கெட் கூட வந்துட்டு நல்ல ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஸோ நிறைய பேர் வந்து கேட்பீங்க என்னடா நீ பாத்ரூம் எல்லாம் தெரியாது அந்த மாதிரிக்கு காட்டுறியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படி காட்ட வரையில் ஒரு இடத்துக்கு ட்ரிப்புக்கு வரும்போது வந்துட்டு உங்களுக்கு இது பயன்படுமே அப்படின்ற காரணி தான் வந்து நான் சொல்லியிருந்தேன். சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு என்ன பேசணும்டா, கலங்குட்டே பீச் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பேர் எனக்கு வந்து சரியாக வருது இல்லை அந்த ப்ரொனன்சியேஷன் பாருங்கள். இந்த கலங்கூட் அப்போ வந்து இந்த பீச் சைடுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பார்க்கிங்கு ஆப்போசிட்டாகவே வந்து இந்த கெஸ்ட் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இங்கே ஸ்ட்ரைட்டாக வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 6000 உண்மையிலே வந்து ரீசனபிளான ப்ரைஸ். ஆனால் வந்து நாங்கள் ஹோஸ்டலுக்கு போனமாக இருந்தால் வந்துட்டு எவ்வளோ தூரம் வந்து பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்றது வந்து கொஞ்சம் சந்தேகம்தான். ஸோ நாங்கள் அதனாடி வந்துட்டு இதை சூஸ் பண்ணியிருந்தோம். உண்மையிலேயே வந்து நல்ல கம்ஃபர்டபுளான ரூம், நாங்கள் தொடர்ந்து இங்கே இருப்போமான்னு சொன்னால் அது வந்து கேள்விக்குறி தான். நாங்கள் போக போகிற இடத்துல தான் வந்து அது டிபெண்ட் பண்ணியிருக்குது. ஸோ நாங்கள் பார்க்கலாம் எங்கே இருக்கிறோம் என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு
ஓகே, இப்போ ஃபைனலி வந்துட்டு நாங்கள் கோவா வந்து ரீச் ஆகி ஒரு கெஸ்ட் எடுத்து நல்ல ஒரு ரூம்லேயும் வந்துட்டு செட்டில் ஆகிட்டோம். ஸோ எல்லாருக்குமே வந்து மிக்க நன்றி சப்போர்ட் பண்ணக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும், முக்கியமாக வந்து கவிதாஸ் இல்லை அந்த ஹிந்தி வந்து மேலே வந்து ஹிந்தி இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல வந்து சமாளிக்கிறது சரியான மாதிரி கஷ்டம். எனக்கு நான் வந்து ஒன்றுமே விளங்கலை, பார்த்துருப்பீங்க இல்லைனா வந்து அந்த டாக்ஸிக்காரங்க வந்து எவ்வளோ தூரம் வந்துட்டு கோவிச்சாங்க அப்படின்னு சொல்லி நான் தான் பயந்துட்டேன், என்ன சேர்ப்பாங்களோ தெரியா அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து ஓகே ஏதோ ரெண்டு பேர் வந்துக்கான் பாவம் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ வந்து தெரிஞ்சவங்களோட ஏதாவது ஒரு மொழி தெரிஞ்சவங்களோட வந்தால் நல்லம் அப்படின்ற வகையில் வந்து கவிதாஸ் வந்து ஹிந்தி பேசக்கூடிய அளவில் வந்து சந்தோஷம். ஸோ கண்டிப்பாக நீங்களுமே வந்து கோவாவுக்கு வரலாம், வரும்போதே வந்து பார்த்துருந்தோம், நல்ல ஒரு பிளேஸ் என்ன அழகாக இருக்குது. ஸோ நாங்கள் நாளைய தினத்துலேருந்து தான் வந்து கோவாவை சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் வீடியோ பண்ணி போகிறோம். சேம் டைம் வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது கோவாவில் வந்துட்டு நீங்கள் தமிழாக்கள் இருந்தால், அதுக்கு வாய்ப்பு இல்லை மேபி இருந்தால் ஒருக்கா எங்களை கண்டாக்ட் பண்ணுங்கள், நாங்களே வந்து உங்களை சந்திக்கிறவங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து தமிழாக்கள் நீங்கள் இருக்கிறது வந்து அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டு இதோட நாங்கள் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம். கவிதாஸ் அனுபவம் எப்படி இருக்குது? வேறு லெவலில் இருக்குது. என்ன சொல்கிற, இப்போ ஹிந்தியும் தெரியலைன்னு சொன்னால் சரியான கஷ்டமாக இருந்திருக்கேன், அதை விட இங்கிலீஷ் பேசுகிறது கொஞ்சம் குறைவாக இருக்குது. இல்லை என்ன சொல்கிறோம், அவங்க வந்து இப்போ இந்த ஊராக்கள் அணை வந்து அதனால வந்து இங்கிலீஷ் அவ்வளோ பேசுகிறாங்க இல்லை, ஆனால் வந்து ஹிந்தி எல்லோருமே வந்து கம்பல்சரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா முக்கியமாக அந்த ஏர்போர்ட்டில் டாக்ஸி வச்சுக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி. சொந்த வகையில் வந்துட்டு சந்தோஷம், நாங்கள் வந்து சேஃப்டியாக இருக்கணும் அப்படின்றதையும் தெரிவித்து கொண்டோம். இனி வரும் நாட்களில் வந்து நல்ல நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு அனுப்பித்தருவோம். அதே டைம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வீடியோ இருக்கிறதுமே வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான விடயமாக தெரியுது. மேக்ஸிமம் நாங்கள் உங்களுக்கு அன்றைக்கி கஷ்டப்பட்டு அந்த வீடியோ எப்படியாவது ஒழிச்சு மறைச்சினாலும் எடுத்து தருவோம், பார்த்து ஆதரவு தருவோம். நீங்கள் என்ன சொன்னால் ஒவ்வொரு வீடியோக்கள்லையுமே வந்துட்டு நாங்கள் நிறைய கஷ்டப்படுறோம் அப்படின்றது தான் வந்து உண்மை. அதை நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குமே அது புரியும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு. இதுவரைக்கும் போட்ட வீடியோக்களும் வந்து அப்படி தான் நிறைய வீடியோ ஒழிச்சு ஒழிச்சு தான் அடுத்த வீடியோ அது உங்களுக்கு அந்த 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 என்ன சொல்கிற அந்த கிளிப்பரை பார்த்தாலே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறோம் சார். தானே இனி நாளையிலேருந்து என்னென்னலாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் நாங்கள் உங்களுக்கு காட்டோம் சார் தானே. ஸோ இந்த வீடியோ சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.